உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மொத்த வேட்புமனுக்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சித் தலைவர் ஆகியன கட்சி சார்பற்ற முறையிலும், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய கட்சி சார்பிலும் நடத்தப்படவுள்ளன. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 9 தேதியன்று தொடங்கியது. இந்நிலையில் ஊராட்சி ஒன்றிய வார்டு போன்ற பதவியிடங்களுக்கு மனு தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 27 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட கடந்த 5 நாட்களில் மொத்தமாக 109,778 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 16 தேதியுடன் நிறைவடைகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.